ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் 370A அதோட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ ஆர்டிகல் 370A அதுவும் ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேருந்து ஆர்டிகல் 370Aங்கிற ஒரு ஆர்டிகல் வந்து ஸ்க்ராப் அவுட் ஆகிருக்கு. ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா, இப்போது இந்த ஆர்டிகல் ஸ்க்ராப் பண்ணது வந்து 5th August, ஒரு 3 days முன்னாடி இந்த ஆர்டிகல் ஸ்க்ராப் பண்ணாங்க. ஸோ அந்த ஆர்டிகல் ஸ்க்ராப் பண்ணுறதுக்கு மதியானம் அப்போ வரைக்கும் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு வந்து நிறைய சலுகைகள், அதாவது எக்ஸ்ட்ரா கேர் ஒரு டிஸ்கவுண்ட் மாதிரினு வச்சுக்கோங்களேன், சலுகைகள் கொடுத்துட்டு இருந்தாங்க நம்ம இந்தியன் கவர்மெண்ட். ஸோ அந்த சலுகைகள் பார்த்திங்கன்னா, இப்போது என்ன சொல்கிறது, ஒரு நம்ம ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கிற ஒரு மெயில் வந்து இந்தியாவில் இருக்கிற எந்த ஃபீமேல் மேரி பண்ணாலும் அந்த மெயிலுக்கு வந்து அவனுக்கு இருக்கிற ரைட்ஸ், ஜம்மு அண்ட் காஷ்மீர் இருக்கிற ரைட்ஸ் அவனுக்கு அப்படியே தான் இருக்கும். அவனால் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் இடம் வாங்க முடியும். பட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் இருக்கிற ஒரு பொண்ணு வந்து வெளியில், அதாவது இந்தியாவில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு தமிழ்நாட்டு பையனையே வந்து மேரேஜ் பண்ணிட்டானா, அவளுக்கு வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரிங்கிற ஒரு உரிமையே இருக்காது. ஸோ அங்கே அவனால் வந்து ஒரு லேண்டோ அந்த மாதிரி எதுவுமே வாங்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்குன்னு ஒரு தனி ஃப்ளாக் இருந்துச்சு. ஸோ அவங்க நம்ம இந்தியன் ஃப்ளாகை வந்து ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்களா, அவங்க வந்து அவங்களோட கண்ட்ரி ஃப்ளாகை தான் வந்து அவங்க ஹாய்ஸ்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு தனி கான்ஸ்டிடியூஷன் இருந்துச்சு. நம்ம அம்பேத்கர் எழுதின கான்ஸ்டிடியூஷன் வந்து நம்ம இந்தியாவுக்குள்ளே மட்டும்தான், ஜம்மு அண்ட் காஷ்மீருக்குன்னு தனி கான்ஸ்டியூஷன் அவங்களே எழுதிட்டாங்க 1950s. ஸோ அந்த இந்த மாதிரி நிறைய சலுகைகள் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து அதெல்லாம் ஏன் எடுத்திருக்காங்க, அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம ஒரு 70 இயர்ஸ் பின்னாடி போகணும். ஸோ நம்ம கண்ட்ரி இண்டிபெண்டன்ஸ் வாங்கி ஒரு 70 இயர்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த அதாவது இண்டிபெண்டன்ஸ் வாங்கின டைம் அப்போது நம்ம பார்க்குற இந்தியன் மேப் மாதிரி இப்போ மேப் இருக்காது. அது ஆக்சுவலாக வந்து ஒரு 600 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸாக வந்து டிவைட் ஆயிருச்சு. எல்லாமே ஒரு தனித்தனி கண்ட்ரி மாதிரி டிவைட் ஆயிருச்சு. அதாவது எக்ஸாம்பிளுக்கு ஹைதராபாத் ஒரு தனி கண்ட்ரியாகவும், மைசூருக்கு ஒரு தனி கண்ட்ரி, அதாவது அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு ராஜாங்க, அவங்கவுங்களுக்குன்னு ஒரு தனி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து ஃப்ரீடம் கொடுக்குற டைம் அப்போ வந்து நம்ம பிரிட்டிஷ் என்ன இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் என்ன இது 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அதாவது அந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒன்று வந்து நீ இந்தியா கூட ஜாயின் ஆகிக்கோ, இல்லை பாகிஸ்தான் கூட ஜாயின் ஆகிக்கோ, மூணாவது வந்து நீ வந்து தனியாக ஒரு தனி ஸ்டேட், அதாவது ஒரு தனி கண்ட்ரியாகவே இருந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு லாங் டைம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி, அதாவது பாகிஸ்தான் கூட சேரணும்னு நினைக்கிறவங்க பாகிஸ்தான் கூட சேர்ந்துட்டாங்க, இந்தியா கூட சேரணும்னு நினைக்க வேண்டியவங்க இந்தியாவில் சேர்ந்துட்டாங்க. சில பேர் வந்து பிடிச்சி சேர்ந்தாங்க, சில பேர் பிடிக்காமல் சேர்ந்தாங்க. பிடிக்காமல் சேர்ந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஹைதராபாத் இந்தியாவுக்குள்ள ரொம்ப உள்ளே இருக்குது. ஸோ அவங்களால பாகிஸ்தான் கூட சேர முடியும். ஸோ அவங்க இந்தியா கூட சேர்ந்துட்டாங்க. மைசூர் இந்தியா கூட சேர்ந்துருச்சு, அதே மாதிரி பீகார் அந்த மாதிரி எல்லாமே இந்தியா கூடயே சேர்ந்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து ஒரு கிரீடம், அதாவது ஒரு இந்தியாவோட ஒரு கிரீடம் மாதிரி இருக்குது. ஸோ அதில் வந்து என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து ஸ்பெஷாலிட்டியில் அங்கே இருக்கிற ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற கிங் ஹரி சிங் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஹிந்து. அவர் வந்து இப்படி டிவைட் ஆகும் போது அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, நான் பாகிஸ்தான் கூடயே போகல, நான் இந்தியா கூடயே போகல, நான் தனியாகவே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அந்த ஹரி சிங் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆக்சுவலாக வந்து ஒரு ஹிந்து. பட் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வந்து 3/4 of the people வந்து முஸ்லீம்ஸ் வந்தாங்க. ஸோ அது வந்து ஒரு ப்ராப்ளமாக அப்போது டைமில் அப்போ அது ப்ராப்ளமாக இல்லை. ஸோ அவங்க ஒரு தனி கண்ட்ரியாகி அவங்க தனி ஃப்ளாக் தனி கான்ஸ்டியூஷன் அவங்க பண்ணிக்கிட்டாங்க. ஸோ நாளாக ஒரு செப்டம்பர் அக்டோபர் 1950s வந்து ஒரு ப்ரொட்டஸ்ட், ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஒரு பெரிய ப்ரொட்டஸ்ட் வருது. அந்த ப்ரொட்டஸ்ட்டில் வந்து அந்த பீப்புள் என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே இருக்கிற சில பீப்புளுக்கு வந்து அவங்க பாகிஸ்தான் கூட சேரணும்னு ஆசை. ஸோ அதனால் வந்து அவங்க நாங்கள் பாகிஸ்தான் கூட சேரணும், ஜம்மு அண்ட் காஷ்மீர் பாகிஸ்தான் கூட சேரணும்னு சொல்லி ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த டைமில் வந்து ஹரிசிங் கிட்ட அவ்வளோ ட்ரூப்ஸ் கிடையாது, அதாவது ஃபைட் பண்ணுற சோல்ஜர்ஸ் மாதிரி அவங்களுக்கு கிடையாது. பட் பாகிஸ்தான் ட்ரூப்ஸ் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் கூட கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பித்து அதாவது ஜம்மு அண்ட் காஷ்மீரை பாகிஸ்தான் கூட சேர்க்கறதுக்கு சில ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு பேசிக்காக ஒரு டவுட் வரும், ஏன் இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீருக்காக எல்லாம் அடிச்சுக்கிறாங்க, அப்படி என்ன தான் இருக்குது ஜம்மு அண்ட் காஷ்மீரில் அப்படின்னு தோணும். ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஸ்டேட், ஓகேவா, ஒரு நம்ம ஊர் சுவிட்சர்லாண்டுன்னு கூட சொல்லலாம் அதை. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா
நம்ம நிறைய காசு கொடுத்து வாங்குற ஃபுட் ஐட்டம்ஸ், எக்ஸாம்பிள் கேஷ்நட், ட்ரை ஃப்ரூட்ஸ், ஆப்பிள், அந்த மாதிரி இதெல்லாம் வந்து டக்குன்னு அதாவது நிறைய க்ரோத் ஆகிற பிளேஸ் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர். அது மட்டும் இல்லாமல் ஜம்மு அண்ட் காஷ்மீரோட அண்டர் கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸஸ், கோல்ட்ஸில் ஒரு மாதிரி நிறைய நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் அங்கே இருக்குது. ஸோ அது வந்து ஃப்யூச்சரில் ஹெல்ப் ஆகுங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு தான் வந்து போத் இப்போ நம்மளே வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் வச்சுக்கணும் காரணமே அதுதான், பாகிஸ்தான் எடுத்துக்கணும்னு நினச்ச காரணமும் அதுதான். ஸோ அதுக்காக தான் சண்டை போட்டாங்க. ஸோ இப்போ அந்த பாகிஸ்தான் ட்ரூப்ஸ் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீருக்குள்ள வரும்போது ஹரி சிங் கிட்ட ட்ரூப்ஸ் இல்லாதனால அவர் வந்து நம்ம இந்தியா கிட்ட வந்து ஹெல்ப் கேட்குறாரு. ஸோ ஜவஹர்லால் நேரு கிட்ட அவர் ஹெல்ப் கேட்கும்போது ஜவஹர்லால் நேரு ஓகே நாங்கள் பெரிய கண்ட்ரி தான், உங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம், பட் ஆனால் நீங்கள் ஹெல்ப் பண்ணால் எங்கள் கூட சேர்ந்துக்கிங்களா அப்படின்னு மாதிரி கேட்டிருக்காரு. ஸோ அதுக்கு ஹரி சிங் வந்து அப்போ தட் சூழ்நிலை, அதாவது அப்போ டைமில் வந்து இப்படி சொன்னால் தான் உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்குங்கிறனால ஓகே சொல்லி இந்தியா கூட மர்ஜ் ஆகிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம் ஜவஹர்லால் நேரு வந்து அவர் ட்ரூப் சென்ட் பண்ணி நம்ம இந்தியன் ட்ரூப்ஸ் வந்து பாகிஸ்தான் ட்ரூப்ஸை முடிஞ்ச அளவுக்கு தடுத்து ஒரு என்ன சொல்கிறது முடிஞ்ச அளவுக்கு தடுத்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் எப்படி இருக்குன்னா பாகிஸ்தான் ஆக்குபைட் ஜம்மு அண்ட் காஷ்மீர்னும் இந்தியன் அட்மினிஸ்டர்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர்னு பிரிஞ்சிருக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஸோ 65% நம்மக்கிட்டையும் 35% பாகிஸ்தான்கிட்டையும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் இப்போ டிவைட் ஆகிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது ப்ராப்ளம் முடிஞ்சு ட்ரூப்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹரி சிங் வந்து ஜவஹர்லால் நேரு கிட்டே போய் நீங்கள் எனக்கு வந்து இப்போ நான் வந்து நினச்சிருந்தா பாகிஸ்தான் கூட போய் சேர்ந்துருக்கலாம், பட் நான் இந்தியா உங்கள் கூட சேர்ந்துருக்கேன். ஸோ உங்கள் கூட சேர்ந்துருக்கிறனால எனக்கு என்ன எனக்கு நீங்கள் என்ன ஹெல்ப் பண்ணுவீங்க அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ வந்து நிறைய சலுகைகள், அதாவது என்ன சொல்ல இப்போ நான் முன்னாடி சொன்னேன் ஜம்மு அண்ட் காஷ்மீர் இப்படி மேரி பண்ணுறது அதெல்லாம், ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது வந்தது அந்த ஆர்டிகல் 370A 370A 35A. ஸோ இது வந்து கொடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு பர்மனண்ட்டான ஒரு ஆர்டிக்கலாக கொடுக்கல, ஒரு டிரான்சிஷன் ஆர்டிக்கலாக தான் கொடுத்தாங்க. ஸோ வந்து ஜவஹர்லால் நேரு என்ன சொல்லி கொடுத்தாருன்னா நீங்கள் எங்கள் கூட மர்ஜ் ஆகிற வரைக்கும் இந்த ஆர்டிக்கல் நீங்கள் வச்சுக்கோங்க, நீங்கள் மர்ஜ் ஆகிட்டு இதை நாங்கள் எடுத்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த ஸோ இது நம்ம இந்த ஆர்டிக்கல் இந்த மாதிரிலாம் நம்ம எக்ஸ்ட்ரா ப்ரிவிலேஜ் கொடுத்தனால ஜம்மு அண்ட் காஷ்மீர் இந்தியா கூட சேர்ந்துருச்சு. பட் அப்போது இருந்தாலும் அவங்களுக்குன்னு தனி கான்ஸ்டியூஷன் தான் வச்சுருந்தாங்க, அவங்களுக்குன்னு தனி ஃப்ளாக் தான் வச்சுருந்தாங்க. அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் இந்தியாவுக்குள்ளே இருந்தாலும் இந்தியாவோட கட்டுப்பாட்டில் இல்லை, அதாவது இந்தியாவோட அட்மினிஸ்ட்ரேஷனில் ஜம்மு அண்ட் காஷ்மீர் இல்லவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து இந்தியா கூட சேர்ந்துருச்சு. பட் நம்மளுக்கு அதாவது இந்தியன்ஸ்க்கு ஜம்மு அண்ட் காஷ்மீர் எவ்வளோ பாசம், அதாவது ஒரு அன்பு அந்த மாதிரி இருக்கோ, ஜம்மு அண்ட் காஷ்மீரில் உள்ள பீப்புளுக்கு வந்து இந்தியா மேலே அவ்வளோ உடன்பாடே கிடையாது. ஸோ அதனால் வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஓப்பனாக சொன்னால் ஐஸ் வைக்கிறதுக்காக, ஜம்மு அண்ட் காஷ்மீர் நம்ம கூட இருக்கணும் அப்படிங்கிறக்காக இந்த ஆர்டிக்கலை வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க, இருக்கட்டும் அப்படி வச்சுக்கோங்க நீங்கள் சந்தோஷமாகவே இருங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணி ஸோ அப்போ வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து இந்தியா கூட இருக்குது. ஸோ இப்போ வந்து அந்த ஆர்டிகல் 370A 370 எடுத்துட்டாங்க, எடுத்து அதாவது 5th August வரைக்கும் வந்து நம்மளுக்கு வெறும் 7 யூனியன் டெரிட்டரிஸ் தான், இப்போ அதை வந்து 9 யூனியன் டெரிட்டரியாக மாறிடுச்சு. ஜம்மு அண்ட் காஷ்மீரை ரெண்டாக டிவைட் பண்ணிட்டாங்க, ஒன்று ஜம்மு அண்ட் காஷ்மீர், இன்னொன்று வந்து லடாக். ஜம்மு அண்ட் காஷ்மீரில் பார்த்தீங்கன்னா ஃபுல் முஸ்லீம், அதாவது முஸ்லீம் பீப்புள் தான் ஜாஸ்தி, அதாவது என்ன சொல்கிறது முஸ்லீம் பீப்புள் ஜாஸ்தியாக இருந்தாங்க. அதே லடாக்கில் பார்த்தீங்கன்னா நான் முஸ்லீம்ஸ் தான் நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ லடாக் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அன் யூனியன் டெரிட்டரி வித் நோ லெஜிஸ்லேட்டிவ், அதாவது நம்ம இந்தியன் கவர்மெண்ட் போடுற சட்டம் தான் வந்து மொத்த அந்த லடாக்கில் இருக்கிறவங்களுக்கும் சேர்ந்து வரும். பட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் பார்த்தீங்கன்னா தேவார் அவங்கள வந்து ஒரு யூனியன் டெரிட்டரியாக போட்டு பட் அவங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துட்டாங்க, அதாவது அங்கே வந்து அவங்களுக்கு தனி சீஃப் மினிஸ்டர் எல்லாமே இருப்பாங்க, பட் லடாக்கு அப்படி கிடையாது. ஸோ ஆக்சுவலாகவே ஒரு யூனியன் டெரிட்டரின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டோட பவரை விட சென்ட்ரலோட பவர் தான் அதில் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பீப்புள் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, அதாவது இப்போது ஜம்மு அண்ட் காஷ்மீர் இப்போ பிரிச்சுருக்காங்க இல்லையா ஒரு யூனியன் டெரிட்டரி, அங்கே தான் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ், அதாவது அங்கே இருக்கிற பீப்புள் தான் வந்து பாகிஸ்தான் கூட ஜாயின் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் லடாக்கில் இருக்கிற பீப்புள் வந்து நம்ம இந்தியா கூட இருக்கணும் அந்த மாதிரி தான் நினைக்கிறாங்க. ஸோ லடாக்கில் இருக்கிற பீப்புளுக்கு சென்ட்ரல் ஓவர் இது கொடுத்தாலும் பரவாயில்ல, ஸ்டேட் ஓவர் ரூல் பண்ணாலும் பரவாயில்ல, லடாக்கு ஒரு பிரச்சனை இல்லை. பட் அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்கன்னா நம்மளுக்கு பவரையும் கொடுத்துட்டு பட் நம்மளுக்கும் மேலே ஒரு பவர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வரும். ஸோ இப்போ அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் இருக்கிற பீப்புள் என்ன கேட்குறாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஆர்டிகல் கொடுத்தனால தான் நாங்கள் உங்கள் கூட வந்து சேர்ந்தோம், அப்படி நீங்கள் கொடுக்காம இருந்தால் நாங்கள் கூட சேர்ந்திருக்கவே மாட்டோம். ஸோ இப்போ நீங்கள் அதை எங்ககிட்ட இருந்து வாங்கிட்டீங்க, ஸோ நாங்கள் என்ன பண்ணுறது, நாங்கள் வந்து நாங்கள் ஏன் உங்கள் கூட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்குறாங்க. ஸோ இந்த ஆர்டிகல் 370A நம்ம இதில் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்தது கரெக்டாக தப்பா அப்படிங்கிறத பற்றி உங்கள் வியூஸை நீங்கள் சொல்லுங்கள். ஸோ
நான் சொல்கிற ஏதாவது இன்ஃபர்மேஷன் தப்பு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஆதாரத்தோடு நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், நான் அதை சரி பண்ணிக்கிறேன். ஸோ அன்டில் தென் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், பாய்.